சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு மறுபிறவி. எல்லா நாடுகளிலும் எல்லா காலங்களிலும் மனித மனத்தை குழப்பி வந்திருக்கும் புதிர்களுள் மிகவும் சிக்கலானது மனிதனை. புரியாத பல்லாயிரம் புதிர்களின் முடிவுகளை காணும்படி வரலாற்றின் ஆரம்பம் முதலே மனிதனின் ஆற்றல்கள் தூண்டப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் மிகவும் சிக்கலான புதிர் அவனது சொந்த இயல்பு பற்றியதே. இது முடிவு காண முடியாத புதிர். பிரச்சனைகளுள் எல்லாம் கடினமான பிரச்சனை. நாம் அறிவது, உணர்வது, செய்வது இவற்றிற்கெல்லாம் தொடக்கமாகவும் இவற்றின் களஞ்சியமாகவும் உள்ளது மனிதனுடைய இயல்பை அறியும் ஆவலை. இந்த ஆவல் மனிதனது முழு கவனத்தையும் கவராத காலம் ஒருபோதும் இருந்ததும் இல்லை, இனி இருக்கவும் செய்யாது. தன்னுடன் மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கும் அனைத்தின் உண்மையை அறிய வேண்டும் என்ற பேராவல் காரணமாகவும் புற பிரபஞ்சத்தை அளந்தறிய அக அளவு ஒன்றை காண வேண்டும் என்ற பேராவல் காரணமாகவும் மாறிக்கொண்டே இருக்கும் பிரபஞ்சத்தில் மாறாமல் நிற்கும் ஒரு மையத்தை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்ற அவசியத்தின் காரணமாகவும் மனிதன் உண்மையை தேடத் தொடங்கினான். ஆனால் உண்மை என்ற பொன்னுக்கு பதிலாக சில வேளைகளில் அவனது கையில் ஒரு பிடி புழுதி கிடைத்திருக்கிறது. ஆராய்ச்சியையும் அறிவையும் விட உயர்ந்ததொரு குரலால் தூண்டப்பட்ட போதும் மனிதன் தனக்குள்ளே ஒளிவிடும் தெய்வீகத்தை உணர பல முறை தவறிவிட்டான். ஆனால் இந்த தேடல் தொடங்கியது முதல் இதுவரையிலும் ஏதாவது ஒரு இனமோ அல்லது யாராவது சில தனி மனிதர்களோ இந்த உண்மை சுடர் விளக்கை உயர்த்தி பிடிக்காத காலம் ஒன்று இருந்ததே இல்லை. சுற்றுப்புறத்தையும் முக்கியமல்லாத விவரங்களையும் பற்றிய ஒருதலைபட்சமான மேற்போக்கான தவறுகளுடன் கூடிய கருத்துக்களை மேற்கொண்டதாலும் பல்வேறு நெறிகளின் தெளிவின்மையாலும் புரோகிதர்கள் உருவாக்கிய பயங்கர மூட நம்பிக்கைகளாலும் உண்மையின் மறு எல்லைக்கு பரிதாபமாக துரத்தப்பட்டும் பல அறிஞர்கள் நம்பிக்கையை இழந்து போய் இக்காலத்திலும் சரி முற்காலத்திலும் சரி இந்த உண்மையை தேடுவதையே கைவிட்டிருக்கிறார்கள். கைவிட்டது மட்டுமின்றி இந்த முயற்சி பலனற்றது, வீண் வேலை என்று உறுதிபட கூறவும் செய்தார்கள். தத்துவ அறிஞர்கள் எவ்வளவுதான் துடிதுடித்தாலும் எவ்வளவுதான் கேலி செய்தாலும் புரோகிதர்கள் கத்திமுனையால் அச்சுறுத்தி தங்கள் தொழிலை நடத்தி வந்தாலும் உண்மை வெளிப்படாது. யார் பயமின்றியும் லாபம் கருதாமலும் உண்மைக்காகவே உண்மையை வழிபடுகிறானோ அவனுக்கே உண்மை புலப்படும். தனி மனிதர்கள் தங்கள் புத்தியால் மேற்கொள்ளும் உணர்வுபூர்வமான முயற்சியாலேயே ஞான ஒளி ஏற்படுகிறது. ஆனால் ஓர் இனம் என்று எடுத்துக்கொண்டால் அது தெரிந்து செய்யும் முயற்சி இல்லாமலே மெதுவாக சிறிது சிறிதாக அந்த ஒளி உட்புகுந்து விடுகிறது. தத்துவ ஞானிகள் மாபெரும் மனங்களின் முயற்சிகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றனர். சாதாரண மக்களிடம் உண்மை எப்படி மெல்ல மெல்ல உட்புகுகிறது என்பதை வரலாறு காட்டுகிறது. மனிதனை பற்றி பல்வேறு கோட்பாடுகள் இருந்திருக்கின்றன. உடம்பிலிருந்து வேறுபட்ட அழிவற்ற தனிப்பொருளான ஆன்மாவே மனிதன் என்ற கோட்பாடுதான் அவற்றுள் மிக பரவலாக உள்ள ஒன்று. இத்தகைய ஆன்மீக கோட்பாட்டை நம்பியவர்களுள் சிந்தனையாளரான பெரும்பாலானோரும் முற்பிறவியையும் நம்பி வந்திருக்கிறார்கள். இப்போதும் ஒழுங்குபடுத்தப்பட்ட மதங்களை சேர்ந்தவர்களான மனித இனத்தின் பெரும்பான்மையினரும் இந்த முற்பிறவி கோட்பாட்டை நம்புகின்றனர். இதை தீவிரமாக மறுக்கின்ற மதங்களை சேர்ந்தவர்களாக இருந்தும்
நாகரிகமிக்க நாடுகளில் வசிக்கும் பல சிறந்த சிந்தனையாளர்கள் இதனை ஆதரிக்கவே செய்கின்றனர். இந்து மதத்திற்கும் புத்த மதத்திற்கும் இது அடிப்படையாக விளங்குகிறது. பழங்கால எகிப்தியர்களுள் பல அறிஞர்கள் இதை நம்பினார்கள். பழங்கால பாரசீகர்கள் இதே முடிவுக்கு வந்தார்கள். கிரேக்க தத்துவ அறிஞர்கள் தங்கள் தத்துவத்தின் அஸ்திவாரமாக இதை கொண்டார்கள். ஹீப்ருக்களுள் உட்பிரிவினரான பாரசீகர்கள் இதை ஒப்புக்கொண்டார்கள். முகமதியர்களுள் சூஃபிக்கள் இதன் உண்மையை தெள்ள தெளிவாக ஏற்றுக்கொண்டார்கள். சில நாட்டு மக்களிடையே காணப்படுகின்ற சில வகையான நம்பிக்கைகளுக்கு அந்த நாட்டின் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளே காரணம். மரணத்திற்கு பின்னால் உடம்பின் ஒரு பகுதி வாழ்கிறது என்ற கருத்து ஏற்படுவதற்கு கூட பழங்கால மக்களுக்கு பல்லாயிரம் ஆண்டு அனுபவம் தேவைப்பட்டது. உடலுக்கு வேறாக நிற்கும் இதை பற்றிய அறிவுபூர்வமான ஒரு கருத்து உருவாவதற்கு இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் தேவைப்பட்டன. இறுதியாக ஓர் உணர்வு பொருளை பற்றிய ஒரு கருத்து எழுந்தது. இந்த உணர்வு பொருளுக்கு உடம்புகளுடன் தொடர்பு ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே. இந்த முடிவுக்கு வந்த நாடுகளிடையே மட்டும் தவிர்க்க முடியாத இந்த கேள்வி எழுந்தது. எங்கே, எங்கிருந்து? ஆன்மா பற்றிய கேள்விகளை எழுப்பி ஹீப்ருக்கள் தங்கள் சமநிலையை கெடுத்து கொள்ளவில்லை. அவர்களை பொறுத்தவரையில் மரணத்துடன் எல்லாம் முடிந்துவிடுகிறது. நாடு கடத்தப்படுவதற்கு முந்தைய பகுதியில் உடலிலிருந்து வேறுபட்ட உயிர் தத்துவம் ஒன்றை பற்றி பழைய ஏற்பாட்டில் ஹீப்ருக்கள் பேசுகிறார்கள். இதை நெபேஷ், ருவாக், நெஷ்மா என்றெல்லாம் கூறுகிறார்கள். இது உண்மைதான் என்றாலும் இந்த சொற்கள் எல்லாம் மூச்சு என்ற கருத்திற்கு பொருத்தமாக தோன்றுகின்றனவே தவிர உணர்வு பொருள், ஆன்மா என்ற பொருளுக்கு பொருத்தமாக தோன்றவில்லை. நாடு கடத்தலுக்கு அப்பால் உள்ள பகுதியில் பாலஸ்தீன யூதர்கள் எழுதியுள்ளதை பார்த்தாலும் அழியாத தனி ஆன்மாவை பற்றிய பேச்சே காணப்படவில்லை. மாறாக இறைவனிடமிருந்து வந்த உயிர் மூச்சை பற்றித்தான் காண்கிறோம். இந்த உடல் அழிந்தபின் தெய்வீக ருவாக்குடன் கலந்துவிடுகிறது என்று கார்ல் ஹெக்கல் சரியாகத்தான் சொல்கிறார். பழங்கால எகிப்தியர்களிடமும் சாண்டில்யர்களிடமும் ஆன்மாவை பற்றிய சில வினோத நம்பிக்கைகள் இருந்தன. மரணத்திற்கு பிறகும் வாழும் பகுதி என்று இவர்கள் கூறுவதை புராண இந்துக்களோ, பாரசீகர்களோ, கிரேக்கர்களோ அல்லது வேறு எந்த ஆரிய இனத்தினரோ கூறும் ஆன்மாவுடன் தொடர்பு படுத்தி குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஆன்மாவை பற்றிய கருத்தை பொறுத்தவரையில் ஆரியர்களுக்கும் சமஸ்கிருதம் பேசாத மிலைச்சர்களுக்கும் இடையே மிக பழங்காலத்திலிருந்தே ஒரு பெரிய வேற்றுமை இருந்தது. ஒவ்வொரு இனத்தினரும் இறந்தவர்களின் உடம்புகளை என்ன செய்தார்கள் என்பது இந்த கருத்திற்கு புற விளக்கமாக இருந்தது. கவனமாக புதைப்பதாலும் மருந்து பூச்சி போன்ற சிரமமான முறைகளாலும் உடல்களை அழியாமல் காக்க மிலைச்சர்கள் முயன்றார்கள். ஆரியர்களோ பொதுவாக உடல்களை எரித்தார்கள். இங்கேதான் ஒரு பெரிய இரகசியத்திற்கான திறவுகோல் இருக்கிறது. எகிப்தியர், அஸ்ரியர், பாபிலோனியர் போன்ற எந்த மிலேச்ச இனத்தினர் ஆனாலும் சரி, உடலிலிருந்து வேறுபட்ட ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்ற கருத்தை ஆரியர்களிடமிருந்து, முக்கியமாக இந்துக்களிடமிருந்தே அவர்கள் பெற்றார்கள். ஆன்மா அழிவற்றது என்ற உண்மையை முதன் முதலில் கண்டுபிடித்தவர்கள் எகிப்தியர்கள் என்கிறார் ஹெரடோட்டஸ். உடம்பு அழிந்த பின் இந்த ஆன்மா பிறக்கும் ஒரு பிராணியின் உடம்பில் திரும்ப திரும்ப புகுகிறது. இவ்வாறு இது தரைவாழ் உயிரினங்கள், நீர்வாழ் பிராணிகள், பறவைகள் முதலிய எல்லா உடல்களிலும் பிறந்து இறக்கிறது. முடிவாக 3000 ஆண்டுகளுக்கு பின் திரும்பவும் மனித உடலை அடைகிறது என்ற கொள்கையை எகிப்தியர்கள் கொண்டிருந்ததாக இவர் கூறுகிறார். ஆனால் எகிப்தை பற்றி
ஆராய்ந்த நவீன ஆராய்ச்சியாளர்கள் எகிப்திய மதங்களில் மறுபிறவி கருத்தின் சுவடு கூட காணப்படவில்லை என்கிறார்கள். மாஸ்பரோ ஏ எர்மன் மற்றும் பிரபல எகிப்திய ஆராய்ச்சியாளர்களின் முடிவுகளும் எகிப்தியர்களிடையே மறுபிறவி கொள்கை இடம்பெறவில்லை என்பதையே ஊர்ஜிதம் செய்கிறது. பழங்கால எகிப்தியர்களின் கொள்கைப்படி ஆன்மா ஒரு நகல் உடல்தான். இதற்கு தனி இருப்பு ஒன்றுமில்லை. உடலின் தொடர்பிலிருந்து இதனால் விடுபடவே முடியாது. உடல் இருக்கும் வரைதான் நகல் உடல் நிலைத்திருக்கும். உடல் அழிய நேர்ந்தால் இந்த நகல் உடல் மீண்டும் ஒரு முறை மரணத்தையும் அழிவையும் சந்திக்க வேண்டும். இந்த நகல் உடல் உலகம் முழுவதும் சுற்றி திரியலாம், ஆனால் இரவில் உடல் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட வேண்டும். நகல் உடல் எப்போதும் துக்கத்தாலும் பசியாலும் தாகத்தாலும் துன்புறுகிறது. மீண்டும் வாழ்க்கையை சுவைக்க மிகுந்த ஆவல் உள்ளதாக இருக்கிறது, ஆனால் இந்த ஆவல் நிறைவேறுவதே இல்லை. உடலின் எந்த பாகத்திற்கு கேடு நேரிட்டாலும் இந்த நகல் உடலுக்கும் அதே பகுதியில் கேடு நேரிடும். பழங்கால எகிப்தியர்கள் இறந்தவர்களின் உடலை பாதுகாப்பதற்காக பட்ட சிரமத்திற்கெல்லாம் காரணம் இந்த நம்பிக்கைதான். முதலில் அவர்கள் உடலை புதைக்க பாலைவனத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அங்குள்ள வறண்ட காற்றின் காரணமாக உடல் நெடுங்காலம் அழியாமல் இருக்கும். இதனால் நகல் உடலுக்கு நெடுங்கால வாழ்வு கிடைக்கும். நாலாவட்டத்தில் உடலை சில மருந்துக்களால் பதப்படுத்தி அழியாமல் காப்பாற்றும் முறையை ஒரு தேவதை கண்டுபிடித்தது. இந்த முறைப்படி இறந்த முன்னோர்களின் உடலை நெடுங்காலம் அழியாமல் காப்பாற்ற தொடங்கினார்கள். இதனால் உடலை விட்டு விலகிய ஆவி ஏறக்குறைய எல்லையற்ற காலம் வரை வாழலாம். இந்த வாழ்வு எவ்வளவு துக்கம் மிகுந்ததாக இருந்தாலும் அது அழியாமல் வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள் எகிப்தியர்கள். தான் இனி அனுபவிக்க முடியாத உலக இன்பங்களை பற்றிய ஏக்கம் இந்த ஆவியை இன்றும் சித்திரவதை செய்து வந்தது. என் சகோதரா, உணவு பானம் இவற்றை நிறைய அனுபவியுங்கள், குடிக்கவும் செய்யுங்கள், காதலையும் வேறு இன்பங்கள் எல்லாவற்றையும் அனுபவியுங்கள். இரவு பகல் என்று பாராமல் காதலையும் வேறு இன்பங்கள் எல்லாவற்றையும் வேண்டிய அளவு அனுபவியுங்கள். நெஞ்சில் துக்கத்திற்கு இடமே கொடுக்காதீர்கள். உலகில் மனிதன் வாழ்வது சில ஆண்டுகள்தானே. மேற்கு நாடு தூக்கமும் கருத்த நிழல்களும் நிறைந்தது. இங்கே ஒருமுறை பதம் செய்த உடலாக புதைக்கப்பட்டவர்கள் தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மறுபடி ஒருபோதும் எழுந்து தங்கள் சகோதரர்களுடன் பழக முடியாது. திரும்பவும் அவர்கள் தங்கள் தாய் தந்தையரை காண முடியாது. அவர்களின் நெஞ்சமும் தங்கள் மனைவி மக்களை முற்றிலும் மறந்துவிடும். உலகில் வாழும் மக்களுக்கு பயன்படும்படி பூமி அளிக்கின்ற ஓடி பாயும் தண்ணீர் என்னை பொறுத்தவரையில் உயிரற்றது, பயனற்றது. உலகில் வாழ்பவர்களுக்கெல்லாம் அது பயன்படும் பொருள், ஆனால் எனக்கோ அது பயனற்ற அசுத்த பொருள். எனக்கு சொந்தமான இந்த நீர் இப்படி எட்டாத பொருளாகிவிட்டதே. இந்த இடுகாட்டிற்கு நான் வந்த பிறகு நான் எங்கே இருக்கிறேன் என்பதும் நான் என்ன என்பதுமே எனக்கு தெரியவில்லை. குடிக்க எனக்கு நீரை கொடுங்கள். நீரின் ஓரத்தில் என் முகம் வடக்கு நோக்கி இருக்கும்படி என்னை அமர்த்துங்கள். தென்றல் காற்று நீரின் வழியே மிதந்து குளிர்ச்சியாக வந்து என்னை வருடட்டும். இதனால் என் நெஞ்சில் நிறைந்துள்ள துக்கம் சிறிது குறையட்டும் என்றெல்லாம் உடலை பிரிந்த எகிப்திய ஆவி புலம்புகிறது. இறந்த பின் ஆன்மாவின் நிலை பற்றி எந்தவிதமான ஊகமோ ஆராய்ச்சியோ எகிப்தியர் செய்த அளவுக்கு சாண்டில்யர்கள் செய்யவில்லை. என்றாலும் ஆன்மா என்பது ஒரு நகல் உடல், கல்லறையில் அது உடலுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது என்றுதான் அவர்களும் கருதினார்கள். உடலுடன் தொடர்பில்லாத ஒரு நிலையை அவர்களால் நினைக்க முடியவில்லை. பிணம் திரும்ப உயிர் பெற்றலும் என்று அவர்கள் நம்பினார்கள்.
இஷ்டார் அவர்களின் தேவதை. ஏவா மற்றும் தம்கினா தம்பதியரின் மகனும் இடையனுமான துமிசி அவளது கணவன். அவள் எத்தனையோ அபாயங்களுக்கு உட்பட்டும் எத்தனையோ அரும் செயல்கள் செய்தும் துமிசியை உயிர் பெற செய்தாள். எனினும் மிக சிறந்த பக்தர்கள் பலர் தங்கள் நண்பர்களை பிழைக்க வைப்பதற்காக ஒவ்வொரு கோயிலிலும் செய்த பிரார்த்தனைகள் பலன் தரவே இல்லை. இறந்தவர்களின் ஆவிக்கும் உடலுக்கும் கல்லறைக்கும் தொடர்பு உண்டு என்ற கருத்திலிருந்து விடுபட பழங்கால எகிப்தியர்களாலும் சாண்டேலியர்களாலும் முடியவில்லை. உலக வாழ்வுதான் சிறந்த வாழ்வு, திரும்பவும் இந்த வாழ்வை பெறத்தான் இறந்தவர்கள் இயங்குகிறார்கள். இந்த இயக்கத்தால் இடையராது துன்புறும் நகல் உடலுக்கு தங்களால் ஆன உதவிகளை செய்து அதன் ஆயுளை நீட்டிக்க உயிரோடு இருப்பவர்கள் முயல்கிறார்கள். இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு ஆன்மாவை பற்றிய உயர்ந்த கொள்கை எதுவும் உருவாக முடியாது. முதலாவதாக, இந்த கருத்து முற்றிலும் லௌகிகமானது, தூலமானது. அது மட்டுமல்ல, பயமும் துக்கமுமே இதன் அடிப்படையாக உள்ளன. உயிருடன் வாழ்பவர்களின் ஆன்மாக்கள் எண்ணற்ற தீய சக்திகளிடம் சிக்காமல் தப்புவதற்காக பயனற்றதும் துன்பமிக்கதுமான முயற்சிகளில் ஈடுபட்டு பயந்து நடுங்கி இறந்தவர்களின் ஆன்மாவைப் போலவே உலகம் முழுவதையும் சுற்றிய வண்ணம் இருக்கிறது. இவர்களால் கல்லறைக்கும் அழிகின்ற பிணத்திற்கும் அப்பால் போக முடியவில்லை. ஆன்மாவை பற்றிய உயர்ந்த கருத்துக்களுக்கு நாம் வேறு இன மக்களை நாட வேண்டும். இவர்களின் இறைவன் கருணை கடல், எங்கும் நிறைந்தவர், ஒளி மிகுந்த, இரக்கமிக்க, உதவும் குணம் நிறைந்த பல தேவதைகளாக அவர் வெளிப்படுகிறார். இறைவனை தந்தையே என்று அழைத்த முதல் இனத்தினர் இவர்களே. தந்தையே, தந்தை தனது அன்பு மகனின் கையை பிடித்து அழைத்து செல்வது போல் என்னையும் அழைத்து செல்ல வேண்டும். இவர்களின் கொள்கைப்படி மனித வாழ்க்கை என்பது முன்னேறும் வாய்ப்பே தவிர அழிவு படுகுழி அல்ல. வெறிமிக்க இன்ப அனுபவங்களுக்கு இடையில் எழும் துன்ப முணுமுணுப்பு அல்ல. பசுமை மிகுந்த வயல்கள், காடுகள் இவற்றின் நறுமணத்தோடும் அழகோடும் கலந்து இவர்களுடைய கருத்துக்கள் நம்மை அடைகின்றன. இவர்கள் இறைவனை வழிபட்டு பாடிய பாடல்கள் கதிரவன் எழுவதால் ஒளி பெற்று மலரும் உலகை வரவேற்கின்ற பல வகையான பறவைகளின் பாடல்களைப் போல் தாமாக சுதந்திரமாக இன்ப நிறைவோடு எழுந்தவை. இந்த பாடல்களை 80 நூற்றாண்டுகளுக்கு பின் இன்று நாம் கேட்டாலும் புதியனவாக இறை உலகத்திலிருந்து வரும் பாடல்களைப் போல் இன்பம் தருகின்றன. இந்த இனம்தான் பழங்கால ஆரிய இனம். மரணமும் அழிவும் இல்லாத விண்ணின் பேரொளி என்றும் அழியாது வீசுகின்ற அந்த உலகத்திற்கு என்னை அழைத்து செல்லுங்கள். அரசனாகிய விசுவானின் மகன் வாழும் அந்த உலகை, விண்ணின் இரகசிய கோயிலில் இருக்கின்ற அந்த உலகை நான் அடையுமாறு செய்து என்னை அழிவற்றவன் ஆக்குங்கள். எல்லோரும் இன்பமாக எந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அந்த உலகத்தை நான் அடையுமாறு செய்து என்னை அழிவற்றவன் ஆக்குங்கள். விண்ணுலகின் உட்பகுதியின் 3 அடுக்கிற்கு, ஒளிமிக்க உலகங்கள் நிறைந்த ஆனந்த உலகிற்கு என்னை அழைத்து சென்று அழிவற்றவன் ஆக்குங்கள். இவையே மிக மிக பழைய நூலாகிய ரிக்வேத சம்ஹிதையில் காணப்படும் ஆரியர்களின் பிரார்த்தனைகள். மிலேச்ச மற்றும் ஆரிய லட்சியங்களுக்கு இடையே மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேற்றுமை இருப்பது இப்போது தெரிகிறது. மிலேச்சர்களுக்கு இருப்பவையெல்லாம் இந்த உலகமும் இந்த உடலுமே. அவை மட்டுமே உண்மையானவை, விரும்பத்தக்கவை. மரணத்தின் போது ஏதோ ஒரு சிறு உயிர் சக்தி உடலை விட்டு பறந்து போகிறது. புலன்களால் அனுபவிக்கும் இன்பம் இனிமேல் எனக்கு இல்லையே என்ற ஏக்கத்தினால் அது சித்திரவதை அடைகிறது. பிணத்தை அழியாமல் காப்பாற்றினால் இந்த உயிர் சக்தியை மீண்டும்
உடலுக்கு கொண்டு வந்து விடலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். எனவே உயிருள்ள மனிதனை விட இவர்கள் பிணத்திடம் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். ஆரியர்கள் இதற்கு மாறாக சிந்தித்தார்கள். உடம்பை விட்டு சென்றது எதுவோ அதுவே உண்மை மனிதன். உடலில் இருக்கும்போது அனுபவித்த இன்பத்தை விட பல மடங்கு உயர்ந்த இன்பம் அதற்கு உடலை விட்டபின் கிடைக்கிறது. எனவே குறைமிக்க இந்த உடலை எரிக்க அவர்கள் விரைந்தார்கள். ஆன்மாவை பற்றிய உண்மையை அறிவதற்கு வேண்டிய கரு இந்த கருத்தில்தான் இருக்கிறது. இங்கே உண்மை மனிதன் என்பவன் உடல் அல்ல, அவன் ஆன்மா. உடலுக்கும் ஆன்மாவிற்கும் உள்ள தொடர்பு பிரிக்க முடியாதது என்ற கருத்தே இங்கு இல்லை. ஆன்ம சுதந்திரம் என்ற மாபெரும் கருத்து இதன் அடிப்படையில்தான் எழ முடியும். ஆரியர்கள் வெளிப்பகட்டான இந்த உடலாகிய ஆடையை ஊடுருவி சென்றார்கள். இந்த உடல் ஆன்மாவை ஆடை போல் மூடி நிற்கிறது. இந்த ஆன்மா உண்மையில் உருவம் இல்லாதது, தனி இருப்பு உள்ளது, ஒருமையானது என்பதை கண்டுபிடித்தனர். இந்த உண்மை தெரிந்த பின் எழுந்தது தவிர்க்க முடியாத அந்த கேள்வி, எங்கு இருந்தது? ஆன்மாவின் முற்பிறவி, அழிவின்மை, தனித்துவம் போன்ற கொள்கைகள் முதன் முதலாக தோன்றியது இந்தியாவில் ஆரியர்களிடம்தான். இந்த உலகத்தில் உடலோடு வாழும் வாழ்விற்கு முன்னரோ பின்னரோ இருக்கின்ற தனித்த சுதந்திரமான ஆன்மா ஒன்று உள்ளது என்ற கருத்தின் சுவடே எகிப்திய கொள்கைகளில் இல்லை என்பதை சமீபகால ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. அந்த நாட்டு ஞானியர் சிலரிடம் இந்த கருத்து இருந்தது என்பது உண்மை, ஆனால் அதுவும் இந்தியாவிலிருந்தே சென்றது என்பது தெளிவு. நாம் எகிப்திய மத கொள்கைகளை ஆழமாக ஆராயும் அளவிற்கு மறுபிறவி கருத்து அவர்களுக்கு தெரியவே தெரியாது என்பது தெளிவாக புலப்படுகிறது. சில இடங்களில் இந்த கருத்து தென்பட்டாலும் அவை ஒசிரிஸின் உபதேசங்களிலிருந்து பெறப்பட்டவை அல்ல. அவற்றிற்கு அடிப்படை இந்துக்களின் கொள்கைகளே என்பதை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன் என்கிறார் கார்ல் ஹெக்கல். பிற்காலத்தில் அலெக்சாண்ட்ரிய யூதர்களிடம் தனி ஆன்மாவை பற்றிய கருத்தை காண்கிறோம். இயேசுவின் காலத்து பாரசிகள் தனி ஆன்ம கருத்தை நம்பியது மட்டுமன்றி அது பல்வேறு உடல்களை எடுத்து பிறந்து பிறந்து இறக்கிறது என்பதையும் நம்பினார்கள். எனவே இயேசு முந்தைய தீர்க்கதரிசி ஒருவரின் மறுபிறப்பு என்பதை நம்புவதும் எலியாஸ் என்ற தீர்க்கதரிசியின் மறுபிறப்பே ஜான் என்று இயேசு சொன்னதை நம்புவதும் சுலபமாக இருந்தது. நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இவரே எலியாஸ் என்ற தீர்க்கதரிசி. மத்தேயு 11:14. ஆன்மா மற்றும் அதன் தனித்துவம் பற்றிய கருத்து ஹீப்ருக்களிடம் எப்படி வந்தது? சில எகிப்திய ஞானிகள் செய்த உயர் உபதேசங்களிலிருந்துதான் கட்டாயமாக அதை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். இனி இந்த எகிப்திய ஞானியர்களுக்கு இந்த கருத்து இந்தியாவிலிருந்து கிடைத்தது. இந்த கருத்து அலெக்சாண்ட்ரியா வழியாக எகிப்தை அடைந்தது என்பது கவனத்திற்கு உரியது. ஏனென்றால் அலெக்சாண்ட்ரியாவிலும் ஆசியா மைனரிலும் புத்த மத பிரச்சாரம் நடைபெற்றது என்பதற்கு பௌத்த வரலாற்று சான்றுகள் உள்ளன. ஹெலனியருக்கு இடையே மறுபிறவி கொள்கையை முதலில் போதித்த கிரேக்கர் பித்தகோரஸ் என்று சொல்லப்படுகிறது. பிணங்களை எரிக்கும் பழக்கமும் தனி ஆன்மாவில் நம்பிக்கையும் உள்ள ஆரிய இனத்தவராகிய கிரேக்கர்களால் பித்தகோரஸ் உபதேசித்த மறுபிறவி கொள்கையை எளிதாக ஒப்புக்கொள்ள முடிந்தது. பித்தகோரஸ் இந்தியாவிற்கு வந்து பிராமணர்களிடமிருந்து இந்த உண்மையை கற்றுக்கொண்டதாக கூறுகிறார் அபூலியஸ். ஆன்மாவே தனி பொருள், அதுவே உண்மை மனிதன். அது உடம்பில் உள்ள உயிர் சக்தி மட்டுமல்ல என்ற கொள்கை
பரவியிருந்த இடங்களில் எல்லாம் மறுபிறவி கொள்கையும் கட்டாயமாக இருக்கவே செய்தது. ஆன்மாவின் சுதந்திரமான தனி இருப்பை நம்பிய நாட்டு மக்கள் இறந்த உடல்களை எரிப்பதன் மூலம் தங்கள் நம்பிக்கைகளை ஏறக்குறைய நிரூபிக்கவே செய்தனர். இந்த ஆரிய இனத்தினரின் ஒரு பகுதியினரான பாரசீகர்கள் மட்டும் நெடுங்காலத்திற்கு முன்பு செமிட்டிக் இனத்தின் ஆதிக்கம் இன்றியே பிணங்களை அழிப்பதற்கான ஒரு வினோத முறையை கையாண்டார்கள். அதற்கென்று கட்டிய உயர்ந்த கோபுரங்களின் மீது பிணங்களை அவர்கள் போட்டு விடுகிறார்கள். ஆனால் இந்த கோபுரங்களின் பாரசீக பெயர் தக, அதாவது எரித்தல் என்ற மூலத்திலிருந்து தோன்றியதே. தங்கள் இயல்பை அறிவதற்கான ஆராய்ச்சியில் அதிகம் ஈடுபடாத இனத்தினர் எல்லாம் உடலே என்ற எல்லையிலேயே பெரும்பாலும் நின்றுவிட்டனர். சற்று உயர்ந்த அறிவொளியால் உந்தப்பட்டு சற்று அப்பால் சென்றவர்களும் எப்படியோ என்றோ ஒருநாள் பற்பல ஆண்டுகளுக்கு பின் இந்த உடலே அழியா நிலையை பெற்றுவிடும் என்ற முடிவுக்குத்தான் வந்தனர். சிந்தனை ஜீவி என்ற நிலையில் மனிதனின் உண்மை இயல்பு என்ன என்ற ஆராய்ச்சியிலேயே வாழ்க்கையின் பெரும்பகுதியையும் கழித்த இந்தோ ஆரிய இனத்தினர் இந்த உடலுக்கு அப்பால் தங்கள் முன்னோர்கள் பெற விரும்பிய ஒளிமிக்க தெய்வ உடலுக்கும் அப்பால்தான் உண்மை மனிதன் இருக்கிறான் என்று கண்டார்கள். அவன் ஓர் உணர்வு பொருள். அவன் இந்த உடலை சில காலம் ஆடையாக கொள்கிறான். இது சிதைந்த பின் இதை உதறிவிட்டு செல்கிறான் என்பதை புரிந்து கொண்டனர். உணர்வு பொருள் உருவாக்கப்பட்டதா? சூன்யத்திலிருந்து ஏதோ ஒன்று தோன்றுவதுதான் படைப்பு என்று இருக்குமானால் அந்த கேள்விக்கு அழுத்தமான விடை இல்லை என்பதுதான். இந்த ஆன்மாவிற்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. இது கலப்பும் அல்ல, கூட்டும் அல்ல. இது சுதந்திரமான தனிப்பொருள். எனவே இதை படைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இது பல நிலைகள் வழியாக பயணம் செய்கிறது, அவ்வளவுதான். இவ்வளவு காலமாக இது எங்கிருந்தது என்ற கேள்வி இப்பொழுது எழுவது இயல்புதானே? தூல நிலையில் பார்த்தால் அது பல உடல்களில் பிறந்து இறந்த வண்ணம் இருக்கிறது. உண்மையில் நுண்ணிலையில் பார்த்தால் அது பல்வேறு மனத்தளங்கள் வழியாக செல்கிறது என்று இந்திய தத்துவ ஞானிகள் பதில் கூறுகிறார்கள். இந்திய தத்துவ ஞானியர் கண்ட மறுபிறவி கொள்கைக்கு தாங்கள் அல்லாத வேறு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இருக்கிறது. உலகம் முழுவதும் ஒப்புக்கொண்ட வேறு கொள்கைகளுக்கு எவ்வளவு நிச்சயமான ஆதாரங்கள் உண்டோ அவ்வளவு நிச்சயமான ஆதாரங்கள் இதற்கும் உண்டு என்பதை பின்னால் பார்க்க முயற்சிப்போம். மறுபிறவி பற்றி தற்கால ஐரோப்பிய சிந்தனையாளர்களுள் சிறந்த சிலர் என்ன சொல்கிறார்கள் என்பதை இப்போது பார்ப்போம். ஆன்மாவின் அழியாமை பற்றி பேசும்போது IH பிக்டே கூறுகிறார், பிறவிகள் தொடர்கின்றன என்பதை எதிர்க்க இயற்கையில் காணும் ஓர் அம்சத்தை காட்டலாம் என்பது உண்மை. ஆரம்பம் உள்ள எதற்கும் என்றேனும் ஒரு முடிவு நிச்சயமாக உண்டு என்பது எல்லோரும் அறிந்த நியாயம். எனவே ஆன்மாவிற்கு மறுபிறவி உண்டு என்றால் முற்பிறவி இருந்தது என்பது நியாயமான முடிவு. ஆனால் இந்த முடிவு ஆன்மாவின் தொடர்ந்த இருப்பை விளக்கும் ஒரு நியாயம் ஆகுமே தவிர மறுக்கும் நியாயம் ஆகாது. எதையும் ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது என்னும் ஆன்மீக பௌதிக சூத்திரம் ஒன்று இருக்கிறது. அதன் பொருள் நன்கு விளங்கினால்தான் பௌதிக உடம்பில் புகுந்து வெளிப்படும் முன்னரே ஆன்மா இருந்திருக்க வேண்டும் என்ற உண்மை விளங்கும். சோபனேர் மறுபிறவி பற்றி தமது நூலில் இவ்வாறு கூறுகிறார், ஒரு மனிதனுக்கு தூக்கம் எப்படியோ அப்படியேதான் மரணம் என்பதும், சங்கல்பத்திற்கு நினைவும் தனித்துவமும் சங்கல்பத்துடன் இருக்குமானால் கணக்கற்ற காலம் வரையில் ஒரே மாதிரியான சுகதுக்க அனுபவங்களை பொறுத்து கொண்டு எந்த லாபமும் பெறாமல்
வாழ சங்கல்பத்தால் முடியாது. எனவே இந்த சுகதுக்க அனுபவங்களையெல்லாம் உதறிவிடுகிறது. இதுதான் பெரும் தூக்கம், மரணம் என்னும் இந்த நீண்ட உறக்கத்திற்கு பிறகு இந்த சங்கல்பம் புதிய அறிவோடு புதிய உயிராக வெளிவருகிறது. புதிய பிறவி, புதிய இன்ப துன்ப அனுபவம், இந்த புதிய பிறவிகள் சங்கல்பத்தின் தொடர்ச்சியான வாழ்க்கை கனவுகள் ஆகும். இந்த சங்கல்பம் தானாக அழியாது. ஆனால் தொடர்ந்து புதிய பிறவிகளில் அறிவையும் அனுபவத்தையும் பெற்று முன்னேறி முன்னேறி தன்னைத்தானே அழித்து கொள்கிறது. இத்தகைய மறுபிறவி நிகழ்ச்சிக்கு வாழ்க்கை நிகழ்ச்சிகளே எடுத்துக்காட்டாக அமைகிறது என்பதை அலட்சியம் செய்யக்கூடாது. தங்கள் காலம் முடிந்து போன பிராணிகளின் மரணத்திற்கும் புதியவை பிறப்பதற்கும் உண்மையில் ஒரு தொடர்பு இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. கொள்ளை நோய்களில் பலர் ஒன்றாக அழியும்போது தொடர்ந்து மனித குலம் விரைவாக விருத்தி அடைவதை காண்கிறோம். 14 நூற்றாண்டில் கரும் சாவு, அதாவது கொடிய பிளேக் நோய், உலகின் பல பகுதிகளில் மக்களே இல்லாமல் அழித்து ஒழித்துவிட்டது. ஆனால் அதை தொடர்ந்து அசாதாரண விருத்தி காணப்பட்டது. இரட்டை குழந்தைகள் அடிக்கடி பிறந்தன. இந்த வேளையில் பிறந்த எந்த குழந்தைக்கும் எல்லா பற்களும் முளைத்திருக்கவில்லை என்பதொரு வியப்பான விஷயம். நஷ்டத்தை ஈடு செய்ய தன் முழு ஆற்றலையும் இயற்கை பயன்படுத்தினாலும் சிறு விஷயங்களில், அதாவது பற்களில் மிச்சம் பிடித்துவிட்டது. எஃப் ஸ்பெக்னர் என்பவர் 1825 தாம் எழுதிய நூலில் இப்படி சொல்கிறார். கேஸ்பர் என்பவரும் தாம் 1835 எழுதிய நூலில், மக்கள் சமுதாயம் ஒன்றில் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் ஏற்படும் பிறப்பின் அளவினால் மக்களின் ஆயுளும் மரணமும் நிச்சயமாக பாதிக்கப்படும். பிறப்பின் விகிதம் எப்போதும் மரண விகிதத்தை பொறுத்தே நிகழ்கிறது என்ற கருத்தை ஆமோதிக்கிறார். எனவே எப்போதும் எங்கும் பிறப்பும் இறப்பும் ஒரே விகிதத்தில்தான் குறையவும் கூடவும் செய்கின்றன. பல நாடுகளிலும் பல மாகாணங்களில் இருந்தும் சேகரித்த கணக்குகளை கொண்டு சந்தேகத்திற்கு இடமின்றி இந்த உண்மையை இவர் ஆராய்ந்திருக்கிறார். நான் இளமையில் இறப்பதற்கும் என் தாய் தந்தையரின் திருமணத்திற்கும் காரண காரிய தொடர்பு இருப்பது முடியாத காரியம். இந்த மரணத்திற்கான காரணத்தை பௌதிகம் அல்லாத உலகிலேயே காண முடிகிறது. இந்த காரணமே இந்த பௌதிக செயலுக்கு அசைக்க முடியாத நேர்முகமான காரணமாகவும் தோன்றுகிறது. ஒவ்வொரு புதிய உயிரும் புதிய விருப்புடனும் களிப்புடனும் புது வாழ்வுக்கு வருகிறது. இந்த புது பிறவியை அது ஒரு கொடையாக ஏற்று அனுபவிக்கிறது. ஆனால் பிரபஞ்சத்தில் இலவசமாக பெறும் பொருள் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு உயிரும் இந்த வாழ்வில் மூப்பு, மரணம் என்ற துயரங்களை விலையாக கொடுத்தே புதிய பிறவியை, புதிய வாழ்வை பெற வேண்டியிருக்கிறது. ஆனால் கடந்து போன அந்த பழைய வாழ்வில் புது வாழ்விற்கு அடிப்படையான அழியாத கரு விதை ஒன்று இருந்தது. அதிலிருந்தே இந்த புது வாழ்வு மலர்கிறது. அழிந்த அந்த பழைய வாழ்வின் மூலமும் பிறந்த இந்த புது வாழ்வின் மூலமும் ஒன்றே. சூன்யவாதியான ஹியூம் என்ற பெரிய ஆங்கில தத்துவ அறிஞர் கூட அழியாத தன்மையில் தமக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறும் கட்டுரையில், மறுபிறவி என்ற ஒரு கொள்கைக்கு மட்டுமே தத்துவ ஞானம் செவிசாய்க்க முடியும் என்கிறார். மிக பழையது என்ற காரணத்திற்காக இந்த மறுபிறவி கோட்பாடு நகைப்பிற்கு உரியதாகிவிடுமா? பல வகை தவறான மத கொள்கைகளால் மனிதனின் பகுத்தறிவு சிதறி பலவீனப்பட்டு போகுமுன் தெளிவாக தோன்றியது இந்த உண்மை என்பதால் இது பயனற்றதாகிவிடுமா? புது அறிவும் புது அனுபவமும் பெரும் திறமை என்னிடம் இருக்கும் வரையில் திரும்ப திரும்ப நான் ஏன் பிறக்கக்கூடாது? ஒரு பிறவியிலேயே நான் பேரறிவும் அனுபவமும் பெற்றுவிடுகிறேனா? திரும்ப பிறப்பதால் ஏற்படும் துன்பத்திற்கு கூலியாக எதுவுமே கிடைக்காமலா போகும் என்று
செல்லிங் என்ற தத்துவ ஞானி கவிதை நியமிக்க உள்ளொளியுடன் கேட்கிறார். ஓர் ஆன்மா பல பிறவிகளை எடுப்பது பற்றிய உடன்பாட்டு வாதங்களுக்கும் எதிர்மறை வாதங்களுக்கும் அளவே இல்லை. எல்லா காலங்களிலும் தோன்றிய பெரிய சிந்தனையாளர்கள் அனைவரும் இந்த வாதத்திற்கு சாதகமாகவே பேசியிருக்கிறார்கள். ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது ஏற்கனவே இருந்துதானே ஆக வேண்டும் என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. ஆன்மா தனிப்பொருள் அல்ல, பல ஸ்கந்தங்களின் அதாவது கருத்துக்களின் சேர்க்கைதான் என்று மாத்தியாமிக பௌத்தர்கள் வற்புறுத்தி கூறுவதை ஒப்புக்கொண்டாலும் அவர்களுக்கும் தங்கள் நிலையை விளக்க ஆன்மாவின் முன்னிருப்பு கொள்கை தேவைப்படுகிறது. தொடக்கம் உள்ள ஒன்று முடிவற்றதாக இருப்பது இயலவே இயலாது. இந்த நியாயத்தை யாரும் மறுக்க முடியாது. இதை மறுப்பவர்கள் எல்லாம் வல்லவரான இறைவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இறைவனுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள பார்க்கிறார்கள். ஆனால் இது பகுத்தறிவுக்கு ஏற்புடையதாக இல்லை. பெரிய சிந்தனையாளர்கள் சிலரும் இந்த மறுப்பை ஆதரிப்பதுதான் வருத்தம் தருகிறது. முதலாவதாக, இறைவன் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பொது காரணமாக இருப்பவர். மனித ஆன்மாவின் சில நிகழ்ச்சிகளுக்கு அசாதாரணமான காரணம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதே பிரச்சினை. எனவே இறைவனால் எல்லாம் முடியும் என்று கூறிவிடுவது பிரச்சினைக்கான தீர்வு ஆகாது. அது இயலாமையை ஒப்புக்கொள்வது மட்டுமே. மனித அறிவு பற்றிய எல்லா துறைகளிலும் கிளம்பும் எல்லா கேள்விகளுக்குமே இந்த விடையை சுலபமாக கூறிவிடலாம். இதனால் ஆராய்ச்சியே நின்றுவிடும். அறிவு வளர்ச்சியும் நின்றுவிடும். இரண்டாவதாக, இறைவனது எல்லாம் வல்ல தன்மையை எதற்கெடுத்தாலும் எழுப்பது வெறும் வார்த்தை ஜாலம் மட்டுமே. ஒரு செயலுக்கான காரணத்தை விளைவின் அளவை வைத்தே அறிகிறோம். அறியவும் முடியும், அதற்கு மேல் எதுவும் அறிய முடியாது. எல்லையற்ற விளைவு என்பதை பற்றி நம்மால் சிந்திக்க முடியாது. அப்படியோர் எல்லையற்ற விளைவை தருகின்ற எல்லாம் வல்ல இறைவன் என்கின்ற காரணத்தை பற்றியும் நம்மால் சிந்திக்க முடியாது. அது மட்டுமின்றி இறைவனை பற்றிய நம் கருத்துக்கள் அனைத்தும் எல்லைக்கு உட்பட்டவை. இறைவன் ஏதோ ஒன்றிற்கு காரணம் என்ற கருத்து இறைவனுக்கு ஓர் எல்லையை கற்பித்து விடுகிறது. மூன்றாவதாக, அப்படியே வைத்து கொண்டாலும் சூன்யத்திலிருந்து ஏதாவது ஒன்று தோன்றியது, முடிவற்ற ஒன்று ஒரு காலத்தில் தொடங்கியது போன்ற பொருளற்ற வாதங்களை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியதில்லை. சிறந்த காரணம் ஒன்றை காட்ட நம்மால் முடியும்போது இந்த அசட்டுவாதம் எதற்காக? மனிதருள் பெரும்பாலானவர்களுக்கு முற்பிறைவு நினைவு இருப்பதே இல்லை என்பதை ஒரு பெரிய காரணமாக காட்டி முற்பிறவி வாதத்தை எதிர்க்கிறார்கள். இந்த வாதம் சரியானது என்று காட்ட வேண்டுமானால் இந்த வாதத்தை முன்வைப்பவர்கள் மனித ஆன்மா முழுவதும் நினைவு என்ற பண்பிலேயே அடங்கியிருக்கிறது என்று காட்டியாக வேண்டும். இருப்புக்கு ஆதாரம் நினைவுதான் என்றால் இப்போது நம் நினைவில் இல்லாத நம் வாழ்க்கை பகுதியெல்லாம் இல்லை என்று ஆகிவிடும். ஆழ்ந்த மயக்க நிலையிலும் வேறு வகை நோயிலும் நினைவை இழப்பவர்கள் எல்லாம் இல்லாதவர்கள் என்று ஆகிவிடுவார்கள். முற்பிறவி உண்டு என்பதற்கு இந்து தத்துவ ஞானிகள் காட்டுகின்ற முக்கியமான சில ஆதாரங்கள் உண்டு. அவை அறிவு தள நிலையிலேயே செயல்படுபவை. முதலாவதாக, முற்பிறவி இல்லையானால் பிரபஞ்சத்தில் காணும் வேறுபாடுகளுக்கும் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் விளக்கம் என்ன? நீதியும் கருணையுமே உருவான இறைவனின் ஆட்சியில் பிறக்கும் ஒரு குழந்தை மனித இனத்திற்கு பயன்படும் நற்குண நற்செய்கை வளர்வதற்கு வேண்டிய சூழ்நிலையில் பிறக்கிறது. அதே வேளையில் அதே ஊரில் பிறக்கும் இன்னொரு குழந்தை தான் நல்லவனாக ஆகவே முடியாத சூழ்நிலையில் பிறக்கிறது. ஆயுள் முழுவதும் துன்பப்பட வேண்டிய சூழ்நிலையில் பிறக்கும் குழந்தைகளை காண்கிறோம். அவை எந்த தவறும் செய்யவில்லை. இது ஏன்? இதற்கு காரணம் என்ன? யாருடைய அறியாமையின் விளைவு இது? குழந்தையின் குற்றம் இதில் என்ன இருக்கிறது?
குழந்தை செய்த குற்றம் ஒன்றும் இல்லை என்றால் தாய் தந்தையரின் செயலுக்காக அது துன்புற வேண்டுமா? இந்த பிரச்சனைக்கு விடை தெரியவில்லை என்று நாம் நம்முடைய அறியாமையை ஒப்புக்கொள்வது நல்லது. இதை விட்டுவிட்டு இங்கே படும் துன்பத்தின் விகிதப்படி இறந்த பின் எங்கோ சுகம் கிடைக்கும் என்று கூறுவதோ புரியாத சில புதிர்களை காரணமாக காட்டி இந்த பிரச்சனையை தட்டி கழிக்க நினைப்பதோ சரியல்ல. நம்மீது யாரோ ஒருவர் காரணம் இல்லாமல் சில இன்னல்களை சுமத்துவது அநீதி மட்டுமல்ல, அக்கிரமமும் கூட. இந்த துன்பங்களின் விகிதத்திற்கு ஏற்றபடி பின்னால் சுகம் உண்டு என்ற கொள்கையும் உறுதியாக நிற்க முடியாததே. இப்படி துன்பப்படும் சூழ்நிலையில் பிறந்தவர்களுள் எத்தனை பேர் சூழ்நிலையுடன் போராடி உயர் வாழ்வை நோக்கி முன்னேற முயல்கின்றனர்? எத்தனை பேர் அதிலேயே சிக்கி வெளிவர முடியாமல் அமிழ்ந்து போகின்றனர்? தீய துன்பமிக்க சூழ்நிலையில் பிறக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டவர்கள் கெட்டவர்களாகவும் இரக்கமற்ற கொடியவர்களாகவும் மாறிவிட்டால் அவர்களின் கொடுமைகளுக்காக எதிர்காலத்தில் பரிசு வழங்க வேண்டுமா? அப்படியானால் இவ்வுலகில் ஒருவன் கெட்டவனாகவும் கொடியவனாகவும் இருக்கும் அளவுக்கு சுகமும் நலமும் பின்னால் அவனுக்கு கிடைக்குமல்லவா? மனித ஆன்மாவின் மகிமைக்கும் சுதந்திரத்திற்கும் உண்மையில் மதிப்பு கொடுக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் காணப்படும் ஏற்ற தாழ்வுகளுக்கும் பயங்கரமான துன்பங்களுக்கும் சரியான விளக்கம் வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. இந்த சுமையை எல்லாம் நியாயமான ஒரு காரணத்தின் மீது போட்டுவிட வேண்டும். அந்த காரணம் நாமாகவே செய்த செயல்கள் அல்லது கர்மம் என்பதுதான். அது மட்டுமல்ல, ஆன்மா சூன்யத்திலிருந்து ஆக்கப்பட்டது என்ற கொள்கை, விதி வலியது என்ற முடிவிலும், எல்லாம் முன்னமே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது என்ற முடிவிலும் தான் கொண்டு போய் விடுகிறது. இந்த முடிவு கருணை மிக்க இறைவனுக்கு பதிலாக நம்முன் பயங்கரமான இரக்கமற்ற எப்போதும் கோபமிக்க ஒருவரையே இறைவனாக காட்டுகிறது. மதம் மக்களை நல்லவர்களாகவோ கெட்டவர்களாகவோ செய்யும் ஒரு கருவி என்ற அளவில் ஆக்கப்பட்ட ஆன்மா என்ற கொள்கை விபரீதத்தையே உண்டாக்குகிறது. இந்த கொள்கை விதி வலியது, எல்லாம் முன்னரே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது போன்ற முடிவுகளுக்கே நம்மை அழைத்து செல்கிறது. நம் மதத்தை நம்பாதவர்களை எல்லாம் கொன்று குவிப்பதே நமக்கு விதிக்கப்பட்ட கடமை என்று கருதி அப்படியே பல இடங்களில் பல காலங்களில் செய்து கொண்டும் வந்திருக்கிறார்கள் முகமதியர்களும் கிறிஸ்தவர்களும். அதற்கு இத்தகைய முடிவுகளே காரணம். நியாய தத்துவ ஞானிகள் மறுபிறவியை பற்றிய ஒரு வாதத்தை எப்போதும் சொல்லி வருகிறார்கள். அதுவே முடிந்த முடிவாக எனக்கும் தோன்றுகிறது. நமது அனுபவங்களை ஒழிக்க முடியாது. நமது செயல்கள், அதாவது கர்மம், மறைந்துவிட்டது போல் தோன்றினாலும் அவை நமக்கு புலனாகாமல், அதாவது அதிர்ஷ்டம் என்ற அளவில் இருக்கவே செய்கிறது. அவை திரும்பவும் மனப்போக்குகளாக, அதாவது பிரவிற்த்திகளாக வெளிப்படுகின்றன. சிறு குழந்தைகள் கூட சில மனப்போக்குகளுடன் தான் பிறக்கின்றன. மரண பயம் என்பது இத்தகைய மனப்போக்குகளுள் ஒன்று. திரும்ப திரும்ப செய்த செயல்களின் பலனே இந்த மனப்போக்குகள் என்றால், எத்தகைய மனப்போக்குகளுடன் நாம் பிறந்திருக்கிறோமோ அவற்றையும் இந்த ஆதாரத்தை கொண்டே விளக்க முடியும். குழந்தையிடம் காணும் இந்த போக்குகள் நிச்சயமாக இந்த பிறவியில் பெற்றவையாக இருக்க முடியாது. எனவே அவற்றிற்கான காரணத்தை கடந்த காலத்தில்தான் தேட வேண்டும். இனி நமது மனப்போக்குகளுள் சில மனிதனுக்கே உரிய சில உணர்வு பூர்வமான செயல்களின் பலனே என்பது நமக்கு நன்றாக தெரியும். இத்தகைய மனப்போக்குகளுடன் நாம் பிறந்திருப்பது உண்மையானால் முன்பு எப்போதோ உணர்வு பூர்வமாக செய்த செயல்கள்தான் இவற்றிற்கு காரணங்களாக இருக்க வேண்டும் என்பது உறுதி. அதாவது மனித நிலை என்கிறோமே, அத்தகைய மனநிலையில் இந்த பிறவிக்கு முன்பு எப்போதோதான் இத்தகைய செயல்களை செய்திருக்க வேண்டும்.
இந்த பிறவியின் மனப்போக்குகள் பழைய உணர்வு பூர்வமான செயல்களின் பலன் என்று விளங்கும் அளவுக்கு இந்தியாவின் மறுபிறவிவாதிகளும் சமீபகால பரிணாமவாதிகளும் ஒரே கருத்து உடையவர்களே. வேறுபாடு இதுதான், ஆன்மீகவாதிகளான இந்துக்கள் இவை தனி உயிர்களின் உணர்வு பூர்வமான முயற்சிகளின் விளைவு என்கிறார்கள். பரிணாமவாதிகளோ இவை பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து வருபவை என்கிறார்கள். சூன்யத்திலிருந்து படைப்பு என்னும் கொள்கைவாதிகளுக்கு இங்கு இடமே இல்லை. இப்போது சண்டை ஆன்மீகவாதிகளுக்கும் உலகாயுதவாதிகளுக்குமே. அந்த அனுபவங்களை பெற்ற உயிரில் மனப்போக்குகளாக சேமிக்கப்பட்டிருக்கின்றன. இவை அதன் மறுபிறவியின் போது இடையீடின்றி தொடர்கின்றன என்று மறுபிறவிவாதிகள் கூறுகிறார்கள். மூளையே எல்லா செயல்களுக்கும் கர்த்தா. இது பாரம்பரிய முறையில் உடல் கூறுகளாக பரிணமிக்கிறது என்று உலகாயுதவாதிகள் கூறுகிறார்கள். இவ்வாறுதான் மறுபிறவி கோட்பாடு நமது மனத்திற்கு எல்லையற்ற முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகிறது. மறுபிறவி வெறும் உடல் கூற்று பரிணாமம் என்ற இரண்டு கருத்துக்களுக்கு இடையில் உள்ள போராட்டம் உண்மையில் ஆன்மீகத்திற்கும் லௌகிகத்திற்கும் உள்ள போராட்டம். உடல் கூற்று பரிணாமமே எல்லாவற்றிற்கும் போதுமான விளக்கம் தர முடியுமானால் லௌகிகத்தை தடுக்க முடியாது. இந்த நிலையில் தனி உயிர் கொள்கை ஒன்றின் தேவையே இல்லை. இது போதிய விளக்கம் அல்ல என்றால் தனி உயிர் ஒன்று பழைய அனுபவங்களையெல்லாம் தன்னோடு கொண்டு புது பிறவி எடுக்கிறது என்ற கொள்கை முற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும். இந்த இரண்டில் ஒன்று உண்மை, ஆன்மீகம் அல்லது லௌகிகம், இதிலிருந்து தப்ப முடியாது. நாம் எதை ஒப்புக்கொள்வது?